ஹலோ கைஸ், இதுதான் நம்மளோட செகண்ட் வீடியோ. நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆல்மோஸ்ட் 1K வியூஸ் கிட்ட கொண்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த போட்டோல இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட பேரு நவாக் ஜோகோவிச். இவர் செர்பியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர். பெல்கிரேடுன்ற ஒரு சின்ன வில்லேஜ்ல நவம்பர் 22, 1987 பிறந்தாரு. அவரோட 3வது வயசுல இருந்து டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் டென்னிஸ் கோர்ட் எதுனா, இவர் அம்மா அப்பாவோட ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்ல உள்ள டென்னிஸ் கோர்ட் தான். அவரோட 16வது வயசுல ஜெர்மனி போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனிங்காக ஜெர்மனி போய் 16 வயசுல இருந்து ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகுறாரு. ஸ்டார்டிங்ல இவரோட கேம் பிளே ரொம்பவே காமெடியா இருக்குமா, அதனால இவருக்கு ஒரு நிக்னேம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டி ஜோக்கர். என்னதான் காமெடியா விளாண்டாலும் அவர் ரொம்பவே டேலண்டான பர்சன் தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். 2011 ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ்ல அவரோட 21வது வயசுல ஃபர்ஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வாங்குறாரு. அதுக்கு அவங்க கொடுத்த பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோனா $79,55,000. இதை நீங்க இந்தியன் மணியில கன்வெர்ட் பண்றதுக்குள்ள வீடியோவே முடிஞ்சிடும். இவரோட 24வது வயசுல ரஃபேல் நாடால வின் பண்ணி வேர்ல்டு நம்பர் 1 ஏடிபி ரேங்க் பிடிக்கிறாரு. ஏடிபி ரேங்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல். அவரோட 25வது வயசுல பிரான்ஸ் நாட்டில் சொந்தமாக ஒரு டென்னிஸ் கோர்ட் ஓப்பன் பண்ணுறாரு. 2013 $50,000 ஹேண்டிகேப் ஸ்கூலுக்கு டொனேஷனாக கொடுக்குறாரு. 2016 பிரான்ஸ் ஓப்பன் டென்னிஸை வின் பண்ணுறாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதுமே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக விளையாட காரணம் என்னன்னு. அதுக்கு நோவாக் ஜோகோவிச் சொன்னது என்னன்னா, நான் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுவேன். நான் என்னோட கேமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனோ அதே அளவு மெடிடேஷனும் கொடுப்பேன். அதுதான் என்னோட பவர் காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட 30வது வயசில் அவர் பிறந்த ஊரான பெல்கிரேடில் ஒரு ஃப்ரீ ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹோட்டல் யாராக இருக்குன்னா, அவர் நாட்டில் உள்ள ஆதரவற்ற மக்களுக்காக தான். அவரோட 31வது வயசில் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இது இவரோட 7வது கிராண்ட்ஸ்லாம். இது வரைக்கும் அவர் மொத்தமாக 15 கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வச்சிருக்கிறாரு. இவர் ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பணத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது, என்னால் அந்த செர்பியா நாட்டுக்கே சாப்பாடு போட முடியும். அவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட உள்ள எல்லா பணமுமே என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசைப்படுறாரு. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.